ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க நிறைய பேர் வந்து கனவு பலன்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துகிறீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு முன்ன பின்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம், எல்லாருக்குமே நான் பதில் அளிக்கணும், அதுவும் சரியான பதிலாக அளிக்கணும். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, அந்த டிலே ஆகிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்ற கனவுகளுக்கு வந்து உடனுக்குடனே பதில் சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். வீடு குடி போக எந்த கிழமைகள் சிறந்தது? அதாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போகிறீங்க அப்படின்னா நாள் கிழமை பார்த்து போகிறது தாங்க ரொம்ப நல்லது, அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடு குடி போகிறீங்க அப்படின்னா அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் போகிறது நல்லது. அதாவது திங்கள் கிழமை, புதன்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறந்ததுங்க. அதுக்கு மேற்கொண்டு இந்த நாட்களில் வந்து தேய்பிரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் வந்து புது வீட்டுக்கு உங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான பூஜைகளை செய்துட்டு போகிறது நல்லது. நீங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான பால் காய்ச்சுதல் இந்த மாதிரி முறைகளை வந்து சரியான முறையில் செய்துட்டு போகிறது தான் சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் நல்ல நாள் பார்த்து போகும்போது அந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா வித சகல சௌபாக்கியங்களும் செல்வ செழிப்பும் நிறைந்து காணப்படுங்க. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நாள் பார்த்து அதுக்கப்புறமேட்டு ஒரு சிறந்த நாள் பார்த்து தான் ஒரு நல்ல கிழமை நாட்களில் தான் வீடு குடி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.